கடவுள் இருக்காரா இல்லையான்னு ஒரு கூட்டம் விவாதம் பண்ற மாதிரியே பேய் இருக்கா இல்லையான்னு விவாதிக்கிற கூட்டமும் உண்டு. அந்த சந்தேகம் உங்களுக்கும் இருந்ததுன்னா இந்த கதையை கேளுங்க. இந்த கதையின் ஆசிரியர் அவருடைய சொந்த அனுபவத்தை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால கடைசி வரைக்கும் இந்த காணொளிய முழுசா பாருங்க. இன்னைக்கு அமாவாசை, யாரும் ரொம்ப நேரம் வெளியே இருக்க வேண்டாம். எல்லாரும் சீக்கிரமா வீட்டுக்குள்ள போயிருங்க. வேலைக்கு போனவங்களும் 6 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்து சேரணும்னு போன் பண்ணி சொல்லிருங்க. இன்னைக்கு பக்கத்து ஊரு கோவிலுக்கு போயிருந்தப்போ குறி சொல்ற அம்மா இன்னைக்கு நிச்சயம் ஒரு உயிர் பலி விழும்னு சொல்லிருக்காங்க அப்படின்னு அந்த ஊர் பெரியவர் எச்சரிக்க எல்லாருமே கதிகலங்கி போய் நிக்கிறாங்க. மர்மங்களும் மமானுஷ்யங்களும் நிறைஞ்ச அந்த சொர்ணபுரி மாளிகைக்குள்ள போற யாருமே திரும்பி வந்ததில்லை. இதெல்லாம் செய்யறது ஆவியா ஆசாமியா அப்படின்னு எல்லாருமே குழம்பி இருக்க, இந்த மர்மங்களை தீர்க்கறதுக்காக துணிச்சலோட அந்த மாளிகைக்குள்ள போறா இந்த கதையின் நாயகி. அவ எதிர்பார்த்து போனது கிடைச்சதா இல்ல எதிர்பார்க்காததெல்லாம் நடந்ததா? இதை தெரிஞ்சுக்க சொர்ணபுரி ஒரு மர்ம தேசம் அப்படிங்கிற மர்ம கதையை குக்கு எஃப்எம்ல கேளுங்க. இந்த கதையுடைய நகர்வுகள் நிச்சயம் உங்கள் ரோமங்களை கூட உரைய வைக்கும். குக்கு எஃப்எம் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். 1 வருடத்திற்கு 399 ரூபாய் கட்டி நீங்கள் எடுக்க வேண்டிய சப்ஸ்கிரிப்�ன் 50% தள்ளுபடியில் வெறும் 199 ரூபாய்க்கு பெறலாம். அதுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தகவல் தளமுடைய கோட் TTM50 யூஸ் பண்ணணும். இந்த வாய்ப்பு உங்களுக்கே உங்களுக்காக. எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் திவ்யதர்ஷினி. இது திரு கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் இடிந்த கோட்டை. ஒரு முறை ஆசிரியர் அவருடைய நண்பர்கள் கூட திருவண்ணாமலைக்கு போயிட்டு இருந்தாரு. சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு போற வழியில செஞ்சிக்கோட்டையை பார்க்கணுங்கிறது கல்கி அவர்களுக்கு ரொம்ப நாள் ஆசை. அதனால போகும்போது அந்த சரித்திர பிரசித்தி பெற்ற கோட்டைக்குள்ள போய் அவரும் அவருடைய நண்பர்களும் சுத்தி பார்த்தாங்க. பாழடைஞ்ச அரண்மனைகள், அந்தப்புறங்கள், மண்டபங்கள், மதில்கள், குதிரை கொட்டாரங்கள்னு எல்லா இடத்தையும் ரொம்ப நேரம் சுத்தி சுத்தி பார்த்து களைச்சு போனதுக்கப்புறம் கிளம்புறதுக்கு மனசு இல்லாம அங்கிருந்து கிளம்பி போனாங்க. திருவண்ணாமலைக்கு அவங்க வந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் சென்னைக்கு திரும்பும்போது இவருக்கு இன்னொரு தடவை அந்த செஞ்சிக்கோட்டையை போய் பார்க்கணும்னு இருந்தது. அப்போ சூரியன் அஸ்தமனமாகற நேரம். அதனால அவருடைய நண்பர்களுக்கு அதுல சம்மதம் இல்லை. நீங்க வேணா போய் பார்த்துட்டு வாங்க, நாங்கள் ஊருக்குள்ளே போய் ஒரு கப் காஃபி கிடைக்குதானு பார்க்குறோம். 6 மணிக்குள்ளே திரும்பி வந்து ஹார்ன் அடிப்போம், அதுக்குள்ளே பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. இவரும் அதுக்கு சம்மதிக்க நண்பர்கள் கிளம்பி போயிட்டாங்க. வண்டி கிளம்புனதும் அந்த இடத்துல அப்படி ஒரு நிசப்தம். அவருடைய கால் செருப்போட சத்தத்தை கேட்டு அவரே திடுக்கிட்டு போகிற அளவுக்கு ஒரு அமைதி. அந்தி சாயிற நேரத்தில் அந்த நிர்மானுஷ்யமான கோட்டைக்குள்ள தன்னந்தனியாக போன போது மனசில் ஒரு விதமான கலக்கமும் பரபரப்பும் உண்டாச்சு. சி, இது என்ன காரணமில்லாத பயம் அப்படின்னு அவரே அவரை தைரியப்படுத்திக்கிட்டாரு. கொஞ்ச நேரத்தில் எல்லாம் நல்லா இருட்டிடுச்சு. பாழும் மண்டபங்கள்ல இருந்து வௌவால்கள் ரக்கையை அடிச்சுக்கிற சத்தம் கேட்டதும் இவர் மனசில் பய உணர்ச்சி அதிகமாயிடுச்சு. நல்ல வேலையாக அன்னைக்கு பௌர்ணமிங்கிறதுனால நிலா வெளிச்சம் இருந்தது. அந்த வெளிச்சம் மட்டும் இல்லைன்னா அவர் அதுக்கு மேலே போயிருக்க மாட்டார், இந்த கதையும் உருவாகியிருக்காது. அந்த பாழடைஞ்ச கட்டடங்கள் எல்லாம் தாண்டி ஒரு குன்று இருக்கும். அந்த குன்றுக்கு மேலே ஏறி பார்த்தா இந்த இடிஞ்ச கோட்டை பிரதேசம் முழுசையும் பார்க்கலாம். அப்படி ஒரு தடவை பார்த்துட்டு திரும்பி போகலாம்ங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு தூரம் அவர் நடந்து வந்தது. அந்த குன்று மேலே ஏறுறதுக்கு படிக்கட்டுகள் இருந்தது. 20-30 படிக்கட்டுகள் தாண்டி ஒரு திருப்பம் இருக்கும். அந்த திருப்பத்துக்கு அவர் போகும்போது மேலே 1 அடி எடுத்து வைக்க முடியாம தகச்சு போய் நின்னாரு. ஏன்னா அந்த திருப்பத்துடைய முதல் படியில் ஒரு மனுஷன் உட்கார்ந்திருந்தான். அவன் ஒரு இளைஞன். நாகரிகமான ஜிப்பா வேஷ்டி போட்டு தலையழகாக கிராப்பு வெட்டியிருந்தான். நல்ல களையான முகம். இப்படிப்பட்ட பையனை சாதாரணமாக வேற எங்கே பார்த்தாலும் பயமோ அதிர்ச்சியோ உண்டாகாது. ஆனால் இந்த வேளையில் இந்த நிர்மானுஷ்யமான பிரதேசத்தில் அவனை திடீர்னு பார்த்ததும் பாம்பை மிதிச்சவன் மாதிரி பயந்து போயிட்டாரு கல்கி. அந்த வாலிபனும் கொஞ்சம் மிரண்டு தான் போயிருந்தான். கொஞ்சம் சுதாரித்தவன், யார் சார் நீங்கள், இந்த ஊர் இல்லை போல இருக்கே அப்படின்னு கேட்டான். பேச்சு குரல் கேட்டதுக்கப்புறம் தான் இவருக்கு கொஞ்சம் தைரியம் வந்தது.
நல்ல வேளை இங்கே ஒரு மனுஷன் இருக்கானே, போகும்போது இவனை துணைக்க கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டாரு. அப்புறம்தான் அவர் அங்கே ஏன் வந்தாருங்கிற காரணத்தை சொன்னார். ஆமாமா, இந்த இடத்துலேருந்து வெண்ணிலாவில் அந்த காட்சியை பார்க்குறதுக்கு எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும், அடிக்கடி நானும் இங்கே வருவேன் அப்படின்னு சொன்னான் அந்த இளைஞன். உனக்கு இந்த ஊர் தானா? இல்லை, என் சொந்த ஊர் பெரியகுளம். பக்கத்து ஊர் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருக்கேன். வந்து 3 வருஷமாச்சு. பேர் குமாரசாமி. ஓ, கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணமா அப்படின்னு சொல்லி மேலே வானத்தில் இருந்த நிலாவை பார்த்தவன் ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டுட்டு, இதுவரைக்கும் இல்லை, ஆனால் பொண்ணு நிச்சயமாயிருக்கு அப்படின்னு சொன்னான். அவன் இதை சொல்லும்போது அவனுடைய பார்வையும் புன்னகையும் ஏதோ ஒரு மாதிரி இருந்தது. ஓ அப்படியா, பொண்ணு எந்த ஊர்? இதே ஊர், இதே இடம்தான். பொண்ணு நிச்சயமாகி 300 வருஷமாச்சு. இன்னைக்கு தான் கல்யாணம் அப்படின்னு சொன்னான். அவ்வளோதான், திரு கல்கி அவர்களுக்கு நெஞ்சு படப்படன்னு அடிச்சுக்க ஆரம்பிச்சது. ஐயோ, இவன் ஏதோ பைத்தியம் போல இருக்கே, யாரும் இல்லாத இந்த இடத்துல தன்னந்தனியாக வந்து இவங்கிட்ட மாட்டிட்டோமே அப்படின்னு யோசிச்சவர் மெதுவாக அங்கேருந்து கிளம்ப தயாரானப்போ, எனக்கு மூளை சரியில்லைன்னு நினைக்கிறீங்களாக்கும். அப்படித்தான் தோணும், எனக்கே சில சமயம் இதெல்லாம் சித்த பிரம்மையோன்னு தோணுது. உங்களுக்கு நேரம் இருந்தால் முழு விவரமும் சொல்கிறேன். இதை யார்கிட்டையாவது சொல்லணும்னு எனக்கும் ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு சொன்னான். இதை கேட்டதும் கல்கி அவர்களுக்கு அவன் மேலே இருந்த எண்ணம் மாறி, ஏதோ துக்கத்தில் இருக்கான் போல இருக்கு, அதனால தான் விரக்தியில் அப்படி பேசுகிறான். அவன் கதையை கேட்டுட்டு நம்மால் ஏதாவது உதவ முடிஞ்சால் உதவிட்டு போகலாமே அப்படின்னு நினச்சவர், சீக்கிரமாக சொல்லி முடிப்பேன்னா கேட்டுட்டு போகிறேன் அப்படின்னாரு. குமாரசாமி நன்றி ததும்பிய கண்களோட அவன் கதையை சொல்ல ஆரம்பித்தான். நான் இந்த பக்கத்து கிராமத்துக்கு வேலைக்கு வந்து 6 மாசத்தில் என் நண்பர்கள் கூட இந்த செஞ்சிக்கோட்டைக்கு வந்தேன். இந்த பாழடைஞ்ச பிரதேசம் எப்படியோ என் மனசை பெரிய அளவில் பாதிச்சுது. அடிக்கடி இங்கே வரணுங்கிற ஆசை உண்டாச்சு. யாராவது துணைக்கு கிடைக்கும் போதெல்லாம் இங்கே கிளம்பி வந்துடுவேன். கொஞ்ச நாள்லேயே எல்லாருக்கும் அலுப்பு தட்ட யாரும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நானே இங்கே தனியாக வர ஆரம்பித்தேன். அந்த மாதிரி நான் வந்திருந்த ஒரு நாள் தற்செயலாக பௌர்ணமியாக இருந்தது. இது நடந்து சுமார் ஒரு வருஷம் இருக்கும். இந்த இடத்த விட்டு போக மனசு இல்லாமல் ஏதோ ஆகாயத்தில் கோட்டை கட்டிட்டு இங்கேயே உட்காந்துட்டு இருந்தேன். 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நேரத்தில் இந்த பிரதேசம் எவ்வளவு கலகலப்பாக இருந்திருக்கும். தூரத்தில் கோட்டை கதவுகளை சாத்துவாங்க, அரண்மனையில் மேலவாதியங்கள் முழங்கும், குதிரை ஏறிய கோட்டை காவலர்கள் அங்கேயும் இங்கேயும் உலாவிட்டு இருப்பாங்க, ராஜகுமாரிகள் அந்த புறங்களில் பாத சிலம்பு ஒலிக்க நடனமாடுவாங்க இப்படின்னு பலவாறான கற்பனைகளில் நான் உட்கார்ந்துக்கிட்டு இருக்க, திடீர்னு நிஜமாகவே சலங்க சத்தம் கேட்டுச்சு. எங்கேயோ ரொம்ப தூரத்திலிருந்து ஒரு பொண்ணு பாத சிலம்பு சிலுசிலுக்க நடந்து வர்ற மாதிரி இருந்தது. அந்த சத்தத்தை முன்னாடி ஒரு தடவை எங்கேயோ கேட்ட மாதிரியும் இருந்தது. ஒரு நிமிஷத்தில் என் உடம்பெல்லாம் அப்படியே சொட்டை நனைஞ்சு போக உடனே இங்கிருந்து கிளம்பிட்டேன். அன்னைக்கு ராத்திரி 1 நிமிஷம் கூட நான் தூங்கலை. காலையில் என்னை பார்த்தவங்கெல்லாம், என்னப்பா முகம் இப்படி வெளிரி போயிருக்கு, பேய் அடித்தவன் மாதிரி இருக்கியே அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலேயே முந்தின நாள் பேயத்தான் பார்த்தோமா அப்படின்னு இருந்தது. மறுபடியும் இந்த கோட்டை பக்கமே வர்றதில்லை அப்படின்னு முடிவு பண்ணேன். ஆனால் பௌர்ணமி நெருங்க நெருங்க இங்கே வரணுங்கிற ஆசை அதிகமாகிட்டே இருந்துச்சு. கடைசியில் அடுத்த பௌர்ணமி வந்தபோது அந்த ஆசையை அடக்க முடியாமல் இங்கே வந்தேன். ஏதோ ஒரு பெரிய சக்தி என்னை கவர்ந்து இங்கே இழுத்துட்டு வந்துச்சு. அன்னைக்கு மறுபடியும் அதே சிலம்பொலி கேட்டுச்சு. முதல்ல ரொம்ப தூரத்தில் கேட்ட சிலம்பொலி நேரமாக ஆக என் பக்கத்தில் வர மாதிரி இருந்தது. அதுக்கு மேலே இங்கே இருக்கிறதுக்கு முடியாமல் பயந்து ஒரே ஓட்டமாக ஓடிட்டேன். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இங்கே வர ஆரம்பித்தேன். ஆனால் எனக்கு சிலம்பொலி கேட்கவே இல்லை. ஒருவேளை பௌர்ணமிக்கும் அந்த சிலம்பொலிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ அப்படின்னு நினச்சி அடுத்த பௌர்ணமி அன்னைக்கும் போனேன். அந்த சந்தேகம் உறுதியாச்சு. அன்னைக்கும் எனக்கு சிலம்பொலி கேட்டுச்சு. ஆனால் இந்த தடவை நான் எழுந்து போல, என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அங்கேயே உட்காந்துட்டேன். அந்த சிலம்பொலி மேலே படிக்கட்டு ஏறி வர்ற மாதிரியும் எனக்கு பின்னாடி நிற்கிற மாதிரியும் இருந்தது. அப்போது ஒரு அபூர்வ பரிமள வாசனை வந்துச்சு. சந்தன வாசனை மாதிரி இருந்தது அது. பல மணி நேரம் அப்படியே மதிமயங்கி போய் உட்காந்துட்டேன். பூ மாதிரி மெல்லிய கரங்களால் யாரோ என் தோள்களை கட்டி பிடிக்கிற மாதிரி இருந்தது.
என்னை தொட்ட அந்த கைகளை பிடிக்கிறதுக்காக நானும் முயற்சி பண்ணேன். ஆனால் அங்கே எதுவுமே இல்லை. திடுக்கிட்டு திரும்பி பார்த்தபோது வெட்ட வழியாக தான் இருந்தது. அப்படியே மயங்கி போய் கீழே விழுந்துட்டேன். ரொம்ப நேரம் கழித்து தான் மயக்கம் தெளிஞ்சுது. தள்ள அடிக்கிட்டே திரும்பி ஊருக்கு போயிட்டேன். அடுத்த நாள் காலையில் நான் முழித்த போது முந்தின நாள் நடந்ததெல்லாம் ஏதோ சித்த பிரம்ம மாதிரி இருந்தது. ஆனால் நான் பள்ளிக்கூடத்துக்கு போன போது பிள்ளைகள் எல்லாம், என்ன சார் உங்ககிட்ட சந்தன வாசை கம்முன்னு வருதே, எங்காவது கல்யாணத்துக்கு போனீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆக என்னுடைய அனுபவம் வெறும் பிரம்மை இல்லை, அது உண்மையாகவே நடந்திருக்கு. ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் ஒரு மாய மோகினி என்னை தேடி வர்றா. அவ யாரு, எப்படிப்பட்டவ, எதுக்காக என்னை தேடி வர்றா அப்படின்னு பலவாறான கேள்விகள் எனக்குள்ள. இதை இந்த இளைஞன் சொல்லும்போது இவன் முகத்தில் இருந்த திகில் கல்கி அவர்களையும் தொத்திக்கிச்சு. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் அடுத்த பௌர்ணமி அப்போ எனக்கு கிடைச்சது. அன்னைக்கு வழக்கம் போல் சலங்கையொளி கேட்டதும் அந்த திசையை நோக்கி நான் திரும்பி பார்த்தேன். அப்படியே மெய் சிலர்த்து போயிட்டேன். உண்மையாகவே ஒரு பெண் உருவம் என்னை நோக்கி வந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் அந்த உருவம் நடந்து வரல, காற்றுல மிதந்து வந்துச்சு. படங்களை நம்ம பார்க்குற ராஜகுமாரி மாதிரி பாவாடை தாவணி போட்டிருந்தா. அவளுடைய ஆபரணங்களும் அதே மாதிரி இருந்தது. அந்த முகம் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச முகம். எப்போவோ எங்கேயோ நான் அவளை பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன், குலாவியிருக்கேன். ஆனால் எங்கே எப்போ இப்படி நான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கும்போதே அவள் என் பக்கத்தில் வந்து, குமார் என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டா. அந்த குரலை நான் கேட்கும்போது என் இதயமே வெடிக்கிற மாதிரி இருந்தது. எப்போவோ ஒரு சமயம் அவளுடைய கைகளை நான் பிடிச்சிட்டு, இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை ஏழு ஏழு ஜென்மத்திலையும் உன்னை நான் மறக்க மாட்டேன், இது சத்தியம் அப்படின்னு நான் அவளுக்கு வாக்கு கொடுத்தது ஒரு பழைய கனவு மாதிரி ஞாபகம் வந்தது. அவளுடைய கேள்விக்கு பதில் சொல்ல வாய் எடுத்தேன்னா அந்த நொடியிலேயே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு குமாரசாமி சொல்லும்போது கல்கி அவர்களுக்கே மயக்கம் வர மாதிரி இருந்தது. திடீர்னு குமாரசாமி கதையை நிறுத்திட்டு எழுந்து நின்று நாலா பக்கமும் சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் உட்கார்ந்தான். அப்புறம் என்ன நடந்தது, சீக்கிரம் சொல்லு. எனக்கு மயக்கம் தெளிஞ்சு முழிச்ச போது ஒரு பெண்ணுடைய மடியில் தலை வச்சு படுத்திருந்ததையும் அவள் என்னை வருடி கொடுக்குற மாதிரியும் இருந்தது. உடனே துள்ளி குதிச்சு எந்திரிச்சு உட்கார்ந்தேன். குமார் ஏன் என்னை பார்த்து பயப்படுறீங்க, என்ன ஞாபகம் இல்லையா, நான் தான் உங்கள் மாலதி. மாலதி, மாலதி, இந்த பேர் எனக்கு ரொம்ப பரிச்சயப்பட்ட பேராச்சே. நினச்சி பாருங்க குமார், இதே மாதிரி ஒரு பௌர்ணமி ராத்திரியில் இந்த இடத்துலேருந்து நீங்கள் கிளம்பும்போது என்னை மறக்காதீங்கன்னு நான் சொன்னேன். இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்னு என் கையில் அடித்து சத்தியம் பண்ணீங்களே, ஞாபகம் இல்லை அப்படின்னு மாலதி கேட்டா. நான் மயங்கி விழுறதுக்கு முன்னாடி இந்த காட்சி தான் புகை மூட்டை மாதிரி ஞாபகம் வந்தது. இப்போ இந்த பொண்ணும் அதே காட்சியை சொல்ல, அப்போது இது உண்மையிலேயே நடந்த சம்பவம் தான் அப்படிங்கிறது எனக்கு உறுதியாச்சு. இதை சொல்லிட்டு குமாரசாமி கல்கி அவர்களை பார்த்து, இந்த செஞ்சிக்கோட்டையுடைய சரித்திரத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டான். இங்கே தேசிங்க ராஜான்னு ஒருவர் இருந்ததாக கேள்விப்பட்டிருக்கேன், வேற ஒன்றும் தெரியாது. தேசிங்கராஜன் கதை வெறும் கட்டுக்கதை, அதுக்கு சரித்திரத்தில் எந்த ஆதாரமும் கிடையாது. ஆனால் நான் உண்மையான சம்பவத்தை சொல்ல போகிறேன் அப்படின்னு அவன் சொல்ல ஆரம்பித்த கதை திரு கல்கி அவர்களையே உலுக்கிடுச்சு. அதுதான் இந்த கதையை அவர் எழுதவும் காரணமாக இருந்தது. அப்படி என்ன சம்பவம் நடந்தது 300 வருடங்களுக்கு முன்னாடி, அந்த சம்பவங்களுக்கும் இந்த வாலிபனுக்கும் என்ன சம்பந்தம், அதனால் இந்த ஜென்மத்தில் இப்போ நடக்க போகிற விபரீதங்கள் என்ன, பார்க்கலாம் அடுத்த பதிவில். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யதர்ஷினி. நன்றி.